வெல்கம் டு ஐபிஎல் திருவிழா ஷோ 2021 மேட்ச் நம்பர் 56 ஓட ப்ரிவியூ. இது கடைசி மேட்சோட ப்ரிவியூன் கூட சொல்லலாம் நண்பா. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ரிவியூ நண்பா. இது நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கிறதுக்கு பெல் பட்டன் அமைக்க ஆள் குடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பா. மேட்ச் நம்பர் 56 ப்ரிவியூ, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். வெனியூ எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் துபாயில இருக்கு நண்பா. அங்கதான் நண்பா. இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம துபாயோட பிச் ரிப்போர்ட் என்னன்னு பாத்தலாம். பிச் ரிப்போர்ட் ஆஃப் துபாய் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேர்லி அண்ட் குட் பேட்டிங் பிச்சும் இருக்கலாம், பேட்ஸ்மேனுக்கும் துபாயில நல்லாவே ஹெல்ப் கிடைச்சிருக்கு நண்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்க்குமே நல்ல ஈவன் அசிஸ்டன்ஸ் தான். என்னை பத்தி குட் பிச்னே சொல்லலாம் நண்பா. ஏன்னா பவுலர்ஸ்க்கும் அசிஸ்ட் பண்ணுது, பேட்ஸ்மேனுக்கும் அசிஸ்ட் பண்ணுது, அதனால ஈவனா இருக்கு இந்த பிச்சை. என்னை பத்தி இதுதான் கரெக்டான பிச்சுன்னு கூட சொல்லலாம் நண்பா. அப்படிதான் இங்க பிச்சு போட்டிருக்காங்க. ஆனா இந்த மேட்சுக்கு பிச் எப்படி வருது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்லோ ட்ராக் பிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே ஸ்லோ ட்ராக் பிச்சா தான் இருக்கும் இந்த பிச்சு. இந்த மேட்சுக்கு டிசி விசஸ் ஆர்சிபிக்கு வந்து பிச்சு வந்து ஓரளவுக்கு ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சேசிங் டீம் நல்லா ரன் அடிச்சிருக்காங்க துபாயில, இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்ட் இந்த வாட்டி டாஸ் ஜெயிச்ச கேப்டன் என்ன பண்ணா, அதே பாஸ்ட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதுதான் பண்ணும். சேஸ் பண்றதுதான் பெஸ்ட் துபாயில, அதுதான் நண்பா நானும் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு டீமோட எட்டு ஸ்டேட் என்னப்பா சொல்லுது அப்படின்னு பாத்தலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் தொடர்ந்து டோட்டலா 27 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்னே சொல்லலாம். 16 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 10 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நோ ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நண்பா. இதான் நண்பா 8-8 ரெக்கார்ட். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு டீமோட பிரெடிக்டிங் பிளேயிங் லெவன் என்னன்னு பாத்தலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட பிரெடிக்டிங் பிளேயிங் லெவன் என்னன்னு பாத்தலாம். விராட் கோலி, தேவ் தட் படிக்கல், கே எஸ் பரத் விக்கெட் கீப்பர், கிளென் மேக்ஸ்வெல், ஏபி டி வில்லியர்ஸ், சபாஷ் அகமன், டான் கிறிஸ்டியன். நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான், கார்ட்டனா ஆட வைக்காம சமீராவை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. சமீரா இந்த மேட்ச்ல வருவாரான்னு பாப்போம். நம்ம கிங் கோலி அவருக்கு சான்ஸ் கொடுக்கறாரா அப்படின்னு பாக்கணும். ஏன்னா அவர் சமீரா ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு, இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு எல்லாத்தையும். அதனால சமீராவை ட்ரை பண்ணலாம். அவர் அதை ட்ரை பண்ணாம ஏன் இருக்காங்கன்னு தெரியல. சமீரா இந்த மேட்ச்க்கு வரலான்னு காட்டன் போன மேட்ச் அவ்வளவா நல்லா போடல, ரன் அதிகமா கொடுத்திருக்காரு. அதனால சமீரா வருவாருன்னு எனக்கு தோணுது. அர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ், யுஸ்வேந்திர செகல். அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் சொல்ல முடியாது நண்பா. மேபி கொடுப்பாங்க, இல்ல நாங்க வந்து பிளே ஆஃப்க்கும் இதே வினிங் மூமெண்டோட போனோம், அதனால மேபி அதே டீமை கூட ஆட வைப்பாங்க. ஷிக்கர் தவான், பிருத்வி ஷா, ஸ்டேயஸ் அயர், ரிஷப் பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரிப்பல் பட்டேல், சிம்ரான் எட்மயர், அக்சர் பட்டேல், ஆர் அஸ்வின், ககிசோ ரப்டா, அவேஷ் கான், ஆண்ட்ரின் டுட்டிஜி. இதான் நண்பா இவங்களோட பிளேயிங் லெவன். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் இதான் நண்பா. எந்த சேஞ்சஸ் ஆல்மோஸ்ட் இருக்காரு. வெறும் ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சமீரா கொண்டு வரலாம், அதுவும் நான் சொல்றேன் நண்பா. சமீரா மேபி உள்ள வரலாம் அப்படின்னு நான் சொல்றேன். வேற எந்த சேஞ்சஸும் ரெண்டு டீம்லயும் இருக்காது நண்பா. இதான் நண்பா பிளேயிங் லெவன். இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் டு வாட் அவுட் ஃபார் த மேட்ச் யாருன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கீ பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தலாம். அவங்களோட கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அக்சர் பட்டேல். அவர் பாத்தீங்கன்னா சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. நிஜம்ல அல்டிமேட் பவுலிங்னு கூட சொல்லணும் நண்பா. நிறைய விக்கெட் எடுத்துக்க தேவைப்படுறப்பெல்லாம் விக்கெட் எடுத்து டெல்லியை ரொம்பவே நல்லா பவுலிங் போட்டு கொடுத்திருக்காரு நண்பா. அடுத்த கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் என்ன யாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஷிக்கர் தவான். ஆரஞ்ச் கேப் கண்டென்டராகவும் இருக்காரு, அவருமே நல்லா ரன்ஸ் அடிச்சிருக்காரு. எப்பப்பெல்லாம் ரன்ஸ் தேவை ஒரு சைட்ல ஸ்லோவா பிடிச்சாலுமே அடிக்கிறாரு நண்பா. ஸ்லோ பால்ஸ் என்ன பால் வந்தாலும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து ஆக்சலரேஷன் அவர்கிட்ட பெர்ஃபெக்டாவே இருக்குன்னு சொல்லலாம் நண்பா. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கீ பிளேயர்ஸ் வாட்ச் அவுட் பண்ண யுஸ்வேந்திர செகல் நண்பா. அவர் நிஜம்ல சூப்பர் பவுலிங். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், யுஸ்வேந்திர செகல் தான் நண்பா. நல்லாவே எக்கனாமியை கொண்டு வராரு, திருப்பி மேட்ச் ஆர்சிபி கொண்டு வருது யுஸ்வேந்திர செகல் தான் நண்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு கீ பிளேயர்னா கிளென் மேக்ஸ்வெல். அவரு தான் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு, நல்லா ரன்ஸ் அடிச்சு கொடுக்காரு. 25 பால் 40 போன வட்டி இதே மாதிரி அவர் நல்லாவே பெர்ஃபார்ம். அவர் ஃபார்ம் ஆர்சிபிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், டிசிக்கு அது பெரிய பிரச்சனையா கூட அமையலாம் நண்பா. அதுக்கப்புறம் இன்னொரு கீ பிளேயர் ஃபார் ஆர்சிபி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்பிள் பட்டேல்னு கூட சொல்றேன், அர்ஷல் பட்டேல் தான். ரொம்பவே நல்லா ஆர்சிபிக்கு டெத் ஓவர்ஸ்ல பவுலிங் போட்டிருக்காரு நண்பா. ஓகே நண்பா, இதான் நம்ம கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். கடைசியா நம்ம ப்ரெடிக்ஷன் நேரத்துக்கு வந்துடலாம். நம்ம பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு 50%, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 50% கொடுக்கறேன் நண்பா. நீங்க உங்க ப்ரெடிக்ஷனை கமெண்ட் பண்ணிருங்க நண்பா. ஓகே நண்பா, அடுத்த பிளே ஆஃப் ப்ரிவியூல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைக்க ஆல் குடுத்துக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.